இவ்ளோ நாள் போட்ட திட்டம்லாம் அம்போன்னு ஆக போகுதா? நீ ஜெயிலுக்கு போனதெல்லாம் வீணா போக போகுதா? அந்த வீட்டை விக்கிறத நம்பி சார் படாத பாடுபட்டு தடுத்துட்டாரு. ஆனா அது கூட பலன் இல்லாம போயிடும் போல இருக்குக்கா. நீ கண்டுகிட்டு இருக்க மொத்த கனவும் இப்ப கையை விட்டு நழுவி போயிடும் போல இருக்கேக்கா. நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன செய்ய போறோம், எப்படி இதுல இருந்து வெளியே வர போறோம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. We are on losing side. நாம தோக்கல, தோத்து போவோம்னு நினைச்சு கூட பாக்காதீங்க. தோத்துருவோம்னு நினைச்சாலே நாம தோத்து போயிடுவோம். தோல்விய பத்தி கனவுல கூட நினைக்க கூடாது, அது ரொம்ப முக்கியம் நம்பி. அப்ப நம்ம பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? உண்மையிலேயே உங்க ரெண்டு பேருக்கும் அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பின்ன இப்பவும் அவங்க பொடி நம்ம கையில தான் இருக்குன்னு தெரியாம முட்டாள்தனமா தோல்விய பத்தி பேச வந்திருக்கீங்க. என்ன சொல்ற காயோ, அப்படி என்ன முட்டாள்தனமா பேசிட்டோம்? அந்த ராஜுவுக்கு நோட்டீஸ் அனுப்புனதுல பிரச்சனை இருக்கு. ஓகே, மோட் ஆஃப் பேமெண்ட் நம்மளால நிரூபிக்க முடியாது, அதுவும் ஓகே. இந்த ஒரே ஒரு தப்புனால எப்படி எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க? இத வச்சு மத்தத என்ன நம்பினீங்க? ஒரு விஷயத்துல ஆதாரம் இருக்கு, அது சரிதான். ராஜுக்கு எப்படி பணம் கொடுத்தோம்னு நம்மளால நிரூபிக்க முடியாது, அதுவும் சரிதான். ஆனா இதையே காரண காட்டி வசந்த் விஷயத்திலயே இதே சீட்டிங் தான் நம்ம பண்ணிருக்கோன்னு கோர்ட்ல சொல்லுவானாமா? அத கோர்ட் நம்புமா? அத கேட்டு நீங்களும் ஆடி போய் வந்திருக்கீங்க. அவங்க சொல்றதும் சரிதானே? வசந்த் விஷயத்துல நம்ம கையில எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஆதாரங்களும் இருக்கு. டிடி கொடுத்த ஆதாரம், பத்திரத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆதாரம்னு எல்லாமே பக்கவா இருக்குல்ல. அவ்வளவு தைரியமா இருக்கிறவன் கோர்ட்ல கேஸ் போட்டாலும் அது நிக்குமா? ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் எந்த ஜட்ஜா இருந்தாலும் நமக்கு எதிராக தீர்ப்பு சொல்லுவாங்களா? அதை யோசிக்க வேண்டாம். ஒரு கேஸ்ல ஆதாரம் இல்ல, இன்னொரு கேஸ்ல ஆதாரம் இருக்கு. ரெண்டும் தனித்தனி கேஸ் தானே, இதை எப்படி அவங்களால சம்பந்தப்படுத்த முடியும்? அதானே, ராஜு கேஸ்ல நாம தோத்தாலும் வசந்த் கேஸ்ல தில்லா நிக்கலாமே. பின்ன இது தெரியாம அவ மிரட்டினான்னு பச்சை புள்ள மாதிரி பயந்து வந்து நிக்கிறீங்க? நம்ம கையில சாலிடான எவிடன்ஸ் இருக்கு, நாம ஏன் அவனுக்கு பயப்படணும்? இப்பதான் எனக்கு புரியுது டாலிங். எவிடன்ஸ் இல்லங்கறத வச்சு அவன் கேஸ உடைப்பானா? அப்போ நம்ம கையில இருக்கிற எவிடன்ஸ வச்சு அவன் குடும்பத்தோட மண்டையில ஓங்கி அடிக்கணும். அவன் எந்த மிரட்டல வச்சானோ அதே மிரட்டல நாம திருப்பி பண்ணுவோம். புரியல, அது எப்படி மிரட்ட முடியும்? முடியும். நம்ம கையில இருக்கிற ஆதாரம் மலை மாதிரி தாங்கும், இத வச்சுக்கிட்டு அந்த சத்திய பிரகாஷ தெரிக்க விடலாம். சாதாரணமா போகலாம் நினைச்சா நம்மள தூண்டிவிட்டு சண்டைக்கு வான்னு கூப்பிடுறாள் அந்த சத்யா. திருப்பி அடிக்கணும் நம்பி. அதுவும் எப்படி? நாம கொடுத்த கெடுவுக்கு முன்னாடியே இந்த வேலையை முடிக்கணும். அக்கா, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியவே இல்லக்கா. சொல்றேன், நான் சொல்றபடி நீங்க பண்ணா போதும். அதை வச்சு நாம அவங்களோட பிரஷரையும் நெருக்கடியும் அதிகமாக்க முடியும். இப்பவும் இந்த கேம் நம்ம கையில தான் இருக்கு, அதை ஒரு நாளும் நாம நழுவ விட மாட்டோம். அதை மனசுல வச்சுக்கோங்க நம்பி. நான் என்ன பண்ணும் மட்டும் சொல்லிட்டாலே, நாம அவ்வளவுதான் முடிஞ்சோம்னு நினைச்சேன். இப்ப உன் கூட பேச பேச அப்படியே உடம்புல புது ரத்தம் பாயுது. நான் என்ன செய்யணும்னு சொல்ல, அத அப்படியே பண்றேன். சொல்லு டார்லிங். நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. இது போதும் எனக்கு. போன உடனே என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. நம்பி சார், இதுக்குதான் எதுவா இருந்தாலும் அக்கா கிட்ட உடனே சொல்லணும்னு சொன்னது. இப்ப பாத்தீங்களா, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு கைவிட்ட கேஸ்க்கு எப்படி அக்கா உயிர் கொடுத்துருக்கான்னு. அக்கானா அக்கா தான். நான் இல்லைன்னு சொல்லி. She is my queen. ஆனா அந்த குவீன் இன்னும் ஜெயில தானே இருக்கா? என்ன நம்பி, போன முறையே ஜாமீன்ல எடுக்கிறத பத்தி சொன்னீங்களே, என்னாச்சு? வாய்தா வரணும்ல,
அப்பதான் நான் கோர்ட்ல ஜாமீன் தாக்கல் பண்ண முடியும். அத நான் உங்ககிட்ட போன்லயே சொன்னல. சீக்கிரம் நம்பி, உள்ள நான் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், அத மறந்துடாதீங்க. நிச்சயமாடால, உன் மேல போட்டிருக்கிற கேஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் லேட் ஆகுது. நம்ம லாயர் சொன்னாரு, அடுத்த ஹியரிங்ல உன்னை வெளியே எடுக்கிறோம். நம்பிக்கை இருந்தாலே மறந்துடாதீங்க நம்பி. நான் வெளியில வரத பத்தி தான் 24 hours யோசனை பண்ணிட்டே இருக்கேன். என்னால ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க முடியாது, அத புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா நீ ரொம்ப நாள் உள்ள இருக்க வேண்டிய அவசியம் வராது. உன்னை நான் வெளியே எடுத்துறேன், கொஞ்சம் வெயிட் பண்ண. டைம் ஆயிடுச்சு, வாங்க. வரேங்கா. தேவியே ஜெவித்மஹே விஷ்ணு பத்னி ஜெவிமஹே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத். இந்தாங்க சர்வாபீஷ்ட வரப்பிரசாத சித்திரஸ்து. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, திலகாவும் திலக அம்மாவும் வரலையே. அது ஒண்ணு இல்ல, ராஜு புதுசா வாட்டர் கேன் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான், திலகா அதுக்கு உதவி பண்றா. அதனால சம்பந்திதான் ரெண்டு குழந்தைங்களையும் பாத்துக்கிறாங்க, அதான் அவங்களால வர முடியல. மத்தபடி ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு கோபம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா தே, திலகா எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணி இருந்தாங்க, வர முடியலையேன்னு வருத்தப்பட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இப்பதானே புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு செட்டில் ஆயிருக்காரு. அதுக்கு என்ன, கல்யாணத்துக்கு வந்துட்டா சரி. வாங்க போலாம், வாங்க. எங்க ஒரு நிமிஷம், அந்த தங்கம் வேணாம், எங்கிட்ட வேற தங்கம் இருக்கு. என்னடா சொல்றேன், டேய் பெரியவங்க இருக்கும்போது நீ எதுக்கு முதிரி கொட்ட மாதிரி வாங்கின? இதுவும் பெரியவங்க வாங்கினதுதான். டேய் நான் உங்ககிட்ட எப்படா எடுத்து கொடுத்தேன்? என்னடா இது, ஞாபகம் இல்லையாமா? இது நான் அந்த காயத்ரி கயிற்றுல கட்டின தாலி, அவங்ககிட்ட இருந்து திருப்பி வாங்கினது. எவ்வளவு ஆட்டம் போட்டா, என் வாழ்க்கையை விட்டு போனதுக்கு அப்புறமும் எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, இந்த கல்யாணத்தை நடத்த விடாம என்னென்ன பிளான் பண்ணிட்டு இருக்கா. அவ கழுத்துல இருந்து இறக்கின தாலிய உருக்கி அதுல புது தாலி வரணும்ப்பா. அவளை பழி வாங்கறதுக்கு இதான் சரியான வழி. என்னமாடா இத வச்சிருக்க? என்னமாமா இது? என் மனசுக்குள்ள இருக்கிற வலியும் வேதனையும் உங்களுக்கு புரியாது. எவ்வளவு நொறுங்கி போய் வாழ்க்கைய வெறுத்து போயிருந்தேன். அகிலா மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இன்னும் நொறுங்கி போயிருப்பேன். இந்த தாலிய உருக்கி அதுல புது தாலி செஞ்சாதான் என் மனசு ஆறும். நல்ல நேரமா பார்த்து ஆணி பொண்ணா வாங்கி பொன் உருக்க குடுக்கறதுக்கு காரணமே புதுசா வாழ போறவங்க வாழ்க்கை தழைக்கணுங்கிறதுக்காகத்தான். அதை இந்த மாதிரி செஞ்சா ரொம்ப தப்புடா. சுமங்கலி தாலிய அடுத்த தலைமுறைக்கு தரது வழக்கம்தான். இது சுமங்கலி தாலி இல்லையே, இது பழுத்த சுமங்கலியோட தாலியும் இல்ல, நல்ல மனசு உள்ளவங்களோட தாலியும் இல்ல. ஆமாடா, நீ அந்த காயத்ரியோட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அப்படியே போட்டும், நீ அதை சுத்தமா மறந்துரு. இனிமே உனக்கு அந்த ஞாபகம் வரவே வேண்டாம். ஏங்க, காயத்ரி போட்டிருந்த தாலிய நான் போட்டுக்கிட்டா எனக்கே உறுத்தலா தாங்க இருக்கும். புது தங்கத்திலேயே தாலி செஞ்சுக்கலாங்க, நீங்க உங்க வேலைய ஆரம்பிங்க. வாடா. ஏய் வாடாண்ணா. அகிலா நீயும் வாமா, வா. ரெண்டு பேரும் மனசார சாமி கிட்ட வேண்டிக்கீங்க, இனி நீங்க ரெண்டு பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோணை. இந்த பந்தம் காலா காலத்துக்கும் நீடிக்கணும், தீர்க்காயுசா ஆயுசு முழுக்க ஒத்துமையா இருக்கணும்னு வேண்டிக்கீங்க. உங்களோட பழைய வாழ்க்கை, அதுல இருந்த ஞாபகம், அதெல்லாம் இனி வரவே கூடாது. அந்த நினைப்போட தாலிய உண்டியில போடு. சூப்பர்டா, உன்னை பிடிச்ச சனியா இதோட ஒழிஞ்சுது. இன்னில இருந்து நீ புது மனுஷன். குடும்பத்தை வழக்கப்படி பண்ற தாலி எனக்கு இதானே? ஆமாங்க. இதாமா பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. இந்த டிசைன் தான் அப்படியே செஞ்சிருங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. துணி எடுக்கணும், பத்திரிக்கை அடிக்க ஆர்டர் கொடுக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. கிளம்புங்க போலாம். ஐயோ சந்தோஷம். சாமி கொடுக்குமா, அதான் இங்க வந்தோம்.
அப்பா அம்மாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுமா. என் செல்லம், உன்ன மாதிரி குழந்தைங்க எழுதி கூட கட்ட வேண்டாம். கடவுள்கிட்ட கேட்டாவே போதும், அவர் உடனே கொடுத்துருவாருடா. நாளைக்கு மறுநாளே வச்சுக்கிட்டா போச்சு. நாளைக்கு மறுநாளேவா? ஏன்டா வாய பொளக்குற? நிச்சயதார்த்தம் தானே, நெருங்கின சொந்த ரெண்டு மூணு ஃபேமிலி இருந்தாலே போதும். இதை ஏற்பாடு பண்றதுக்கு ஒரு நாள் பத்தாதா? என்னங்க நாளைக்கு மறுநாள் என்ன, எப்படிங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண முடியும்? என்னடா சொல்ற? டேய் எனக்கு புரியுதுடா, நாளை மறுநாளே வச்சுக்கிட்டா எனக்கு ஓகே தான். எங்க வீட்டு அம்மா கிட்ட நான் கன்சல்ட் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரத்துல உனக்கு நான் கால் பண்றேன். போனை வச்சுட்டுமா? ஓகேடா. என்ன சார், நிச்சயதார்த்த பேச்சு போயிட்டு இருக்கா? நாளைக்கு மறுநாள் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கீங்க போல இருக்கு. ரெண்டு குடும்பமும் பயங்கர ஹாப்பியா? அத பத்தி உனக்கு என்ன, எந்த மூஞ்சி வச்சிட்டீங்க வந்த? ஏன் நான் வந்தா என்ன? ஓ ஃப்ராட் தனத்தை தான் சத்யா ப்ரூவ் பண்ணிட்டல்ல, பதில் நோட்டீஸ் பார்த்து நீ ஆடி போயிட்ட போல இருக்கு. அந்த கேஸ வச்சு எங்க கேஸ உடைச்சிருவோம். இனிமேல் உன்ன மாதிரி அசிங்கப்பட்ட ஆளுங்களை எல்லாம் பார்த்து நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பேச்சு பேசுன, பெரிய டான் நினைப்பா உனக்கு? சத்யாக எப்படி உன்ன தலையில கொட்டி உட்கார வச்சாங்க பாத்தல்ல? ஊரா சுத்தினா ஏன்டா இப்படி அலையறீங்க? உங்களெல்லாம் எத்தனை தடவை தோக்கடிச்சாலும் நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? இனி உன்னால என்ன பண்ண முடியும்? நாங்களும் கேஸ் போட போறோம், உன்னை நாரடிக்க போறோம். நீ மன்னிச்சிருன்னு சொன்னா கூட விட போறதில்ல. நீ மிரட்டினது எதையுமே நாங்க மறக்கல. வெளியே போ. இவங்களுக்கெல்லாம் உன் மேல பாசம் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் என் மேல பாசம் தான், அதை உன்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் எது கேட்டேன்னா, யாருமே உன் மேல பாசம் இல்லாத மாதிரி தான் பேசுறாங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், இவங்களுக்கு நீ பெத்தெடுத்த மகளா இல்ல தத்தெடுத்த மகளா? பெத்தெடுத்த மகதா, அதுக்கு என்ன? டேய் டேய் ராஸ்கல், நடு வீட்ல வச்சு அசிங்கமா பேசினா அவ்வளவுதான், வெளியே போட. நீங்க பெத்த பொண்ணுனா ஒரு அக்கறை வேணாமா, ஆசை வேணாமா, அவ கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணுங்கிற பொறுப்பு வேணாமா? சரி, எதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டேன்? நீங்க பெரிய ஆபீசர் தானே, தமிழ் தெரியும்ல, படிக்க தெரியும்ல? இந்தாங்க நல்ல சத்தமா படிங்க. சரி நானே படிக்கிறேன். பெரும் மதிப்புக்குரிய G7 காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களுக்கு முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் படிக்கிறேன். வசந்த் சங்கர் என்பவர் என்னிடம் வாங்கிய பணத்தை திருப்பித் தராமல் அதற்கான வட்டியும் திருப்பித் தராமல் மோசடி செய்வதால் பண மோசடி வழக்கின் கீழ் என்ன வழக்கு? மோசடி வழக்கு. பண மோசடி வழக்கின் கீழ் குற்றவியல் தண்டனை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். குற்றவியல் சட்டம்னா என்னன்னு தெரியும்ல? கிரிமினல் சட்டம், கிரைம் ஆக்ட். சிவில்னா இழுத்து அடிப்பீங்கன்னு கிரிமினல் கேஸ் கொடுக்க போறேன். என்ன சத்தத்தையே காணோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொக்கரிச்ச குடும்பம் தானே இது? சத்யாவும் பிரகாஷும் பதில் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு என்னால பதில் சொல்லவும் முடியல, அதையும் நான் மறுக்கல. ஆனா அந்த பதில் நோட்டீஸும் ஸ்டே வாங்குவேங்கிற மிரட்டலும் எந்த கேஸ்ல? ராஜுவோட கேஸ்ல. உன் பேர் ராஜு இல்லையே, உங்க கேஸ் வேற தானே? எந்த நம்பிக்கையுமே இல்லாம இந்த கேஸ்ல இருந்து
எப்படி தப்பிக்க முடியும்? நீங்க எல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. அந்த சத்யா சொன்ன அத அப்படியே நம்பிடுவீங்களா? அறிவு இல்ல, படிச்சவங்க தானே. ஒருத்தர் ரிட்டையர் ஆபீசர், நீங்க ஹையர் ஆபீஷியல், ரெண்டு பேருமே அறிவை லீஸ்க்கு விட்டுருக்கீங்களா? எப்படி எப்படி? அந்த கேஸ்ல நான் செஞ்சது ஃப்ராடு தனம், அதனால இந்த கேஸ்லயும் நான் ஃப்ராடு தனம் தான் பண்ணிருப்பேன் நிரூபிப்பீங்களா? அதாவது நல்ல ஊத்துக்குழி வெண்ணைய வாங்கிட்டு போய் ஒரு கொக்கு பின்னாடி போய் நின்று நைஸா அது தலையிலேயே வெண்ணெய் வச்சிருவீங்களா? அந்த வெண்ணெய் உருகினதும் கொக்க பிடிச்சிருவீங்களா? அப்படியா? இவ்வளோ கேணத்தனமான ஐடியாவை யார் கொடுத்தது? கேஸை நடத்தட்டும், என் கேஸுக்கு ஸ்டே வாங்கட்டும், அடுத்து என் மேலே கேஸ் கூட போடட்டும், வக்கீல் வைக்கட்டும், வாதாடட்டும், முடிஞ்சா எனக்கு தண்டனை கூட வாங்கி கொடுக்கட்டும். அது வேற ப்ராசஸ், இது வேற கேஸ். அது முடிகிற வரைக்கும் உங்க விஷயத்துல நான் என்ன லாலிபாப்பா சாப்பிட்டு இருப்பேன். ஹலோ மேடம், என்ன பண்ணுவேன் தெரியும்ல? இந்த கம்ப்ளைண்ட போலீஸ்ல கொடுத்து ஹையர் ஆபீஷியல் இருந்து பிரஷர் கொடுப்பேன். வித் இன் 1 hour மொத்த ஃபேமிலியும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல நிக்க வச்சு காட்டவா? நாளை மறுநாள் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கீங்க, எப்ப முகூர்த்தம் சொல்லுங்க. கரெக்டா அந்த நேரத்துல எல்லாரையும் ஜெயிலுக்குள்ள வச்சு காட்டுறேன். இவருக்குமே இல்லையா உனக்கு? ஏண்டா அப்படி எங்களை சித்திரவதை பண்ற? நீ பழி வாங்குறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? இது என்ன வம்பா போச்சு? என் பேச்ச நீங்க கேட்டுட்டு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை ஏதாவது பண்ணனா? உங்க சம்பந்தி கிட்ட கூட நான் நல்ல விதமா தானே பேசிட்டு இருந்தேன். நான் மிஸ்டர் சந்திரவோட ஃப்ரெண்டு தான். இந்த நிச்சயதார்த்தத்தை நானே முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும்னு சந்தோஷமா நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க திடீர்னு சத்யா பக்கம் சாஞ்சீங்கன்னா நான் என்ன பரல் சூப்பர்தா? உலகத்திலேயே புத்திசாலி அவதான், எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நாங்கெல்லாம் தற்கொலை அப்படிதானே? என்ன ஃபோர்ஜரின்னு அரும்பாடுபட்டு கோர்ட்ல நிரூபிக்கிறதுக்குள்ள நான் உங்க ஃபேமிலியே 420 கோர்ட்ல நிறுத்துவேன். பேப்பர் டிவி எல்லாத்திலையும் நான் அடிச்சிருவேன். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி உஷாராணி 11 crore மோசடி வழக்கில் கைதுன்னு தலைப்பு செய்தியா வந்தா எப்படி இருக்கும்? கைது செய்யப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை பெண் அதிகாரி இவர் தான் அம்புக்குறி போட்டு உங்க படம் முதல் பக்கத்துல வந்தா எப்படி இருக்கும்? காலகாலத்துக்கும் அந்த அவமானத்துல இருந்து நீங்க வெளியவே வர முடியாது. சரி, இப்படி பார்ப்போம். ஒருவேளை அந்த கேஸையே நீங்க ஃபேஸ் பண்றீங்க, வெளியிலயும் வந்துடுறீங்க, உடனே எல்லா பேப்பர்லையும் லஞ்ச ஒழிப்புத்துறை பெண் அதிகாரி மோசடி செய்யவில்லைன்னு தலைப்பு செய்தியா போடுவானா? யாரும் பார்க்காத மாதிரி 8 pages கீழ் மூலையில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி விடுதலைன்னு போடுவோம். அதுக்குள்ள உங்க குடும்ப மானம், உங்க பொண்ணோட கல்யாணம் எல்லாமே மண்ணோட மண்ணா போயிடும். என்ன ஐடியா மாதிரி? உன் அண்ணன் மேல போட்ட கேஸ்ல நான் ஃபோர்ஜரி பண்ணிருந்தேன்னா இந்த கேஸ்லயும் ஃபோர்ஜரி தான் பண்ணிருப்பேன்னு எந்த கோர்ட் ஏத்துக்கும்? அந்த ஐடியா உனக்கே வர வேண்டாம். ஆக மொத்தம் அந்த கேஸ் இந்த கேஸ பாதிக்காத. அப்படி நம்புனா அது உங்களோட மூட நம்பிக்கை. இப்ப என்னோட புது கண்டிஷனை நான் சொல்றேன். என்னது புது கண்டிஷனா? ஆமாப்பா, முன்ன மாதிரி நான் உனக்கு டைம் கொடுக்க போறதில்ல, ரொம்ப ஷார்ட்டா கொடுக்க போறேன். உன் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கல, அதுக்கு முன்னாடி எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாகணும். மொத்தமா உங்க சைட்ல இருந்து எனக்கு வர வேண்டிய தொகை 21 crore. அந்த 21 crore உங்க தரப்புல இருந்து செட்டில் பண்ணியே ஆகணும். நாசமா போறவனே, நாங்க தர வேண்டியது 11 crore தானே, அதுக்கு தானே பத்திரம் வச்சிருக்க? இப்ப 21 crore சொன்னா என்னடா இது? அக்கறமா இருக்க, கணக்கெல்லாம் கரெக்டா தான் பேசுறீங்க. நீங்க தர வேண்டியது 11 crore, ராஜு தர வேண்டியது 10 crore. மொத்தத்துல 21 crore வசூல் பண்ணி தந்தாகணும். அது எப்படி நாங்க வாங்கி தர முடியும்? வாங்கி தரலன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுவேன். அறிவு இருக்கா இல்லையா? நான் என்ன சொல்றேன் புரியலையா? நீங்க எல்லாம் அரெஸ்ட் ஆகாம தப்பிக்கணும்னா, இந்த கல்யாணம் நடக்கணும்னா, நீங்க அவமான படம் இருக்கணும்னா,
என் கண்டிஷன் நிறைவேறணும். ஜெயந்த் விலாஸ்க்கு நீங்க சம்மந்தி தானே? அவங்க பொண்ணு இங்க தானே வந்து வாக்கப்பட்டிருக்கு. அவ வாழ்க்கையை காப்பாத்தணும்னா அவங்க இதை செஞ்சுதான் ஆகணும். பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட் 1 மினிட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பை.